நம்ம பார்க்க போகிறது டானுவாஸ் வெட்டினரி கவுன்சிலிங் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். நம்ம ஃபுல் டெமோ வீடியோ வந்து இந்த வேலை கொடுக்க போகிறோம், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸ்டார்ட் ஆச்சு, அடுத்து அப்ளிகேஷன் டே எண்ட் ஆச்சு, அடுத்து ரேங்க் லிஸ்ட் வந்துச்சு, ரேங்க் லிஸ்ட்டு வரும் நெக்ஸ்ட் வீக்கில் வரும். அடுத்து இங்கே பாருங்கள் மட்ஸ் கோர்ஸு காலேஜ் செலெக்ஷன் லாக்கிங். அது என்ன கோர்ஸ் காலேஜ் செலெக்ஷன் லாக்கிங்னா, இது பிபிஎஸ்சி மொத்தம் அந்த கோர்ஸ்லாம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், பிடெக்கு அந்த அலைட் கோர்ஸஸ்ஸு அதெல்லாம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸு, ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸு அந்த இதெல்லாம் இருந்துச்சு. அதில் பிபிஎஸ்சி எந்த இதுக்கு எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத அந்த ரேங்க் லிஸ்ட் படியில் அவங்களுக்கு தெரிஞ்சிடும், அதிலே அவங்க போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன் சீட் அலாட்மெண்ட் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் நடக்கும், ஃபஸ்ட் ரவுண்டு சொல்கிறோம், ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து நடக்கும். அதில் வந்து உங்களுக்கு கெட்டஸ்ட்னா இங்கே பாருங்க மீன்ஸ், அதில் வந்து உங்களுக்கு கெட்டஸ்ட்னா நீங்கள் எங்கே போனீங்கன்னா ரிப்போர்ட்டிங் இந்த அலாட்டட் காலேஜ், உங்கள் காலேஜுக்கு நீங்கள் கண்டிப்பாக பேரணும். இப்போது உங்களுக்கு சேலம் கிடச்சிருக்கு அப்படின்னா சேலத்துக்கு பேரணும், மதுரை இது என்னது மெட்ராஸு நாமக்கல் அந்த மாதிரி காலேஜெலாம் கிடச்சிட்டா நீங்கள் அந்த அலாட்டட் காலேஜுக்கே கண்டிப்பாக பேரணும் ஃப்ரெண்ட்ஸ், பேரணும். இப்போது ஃபஸ்ட் ரவுண்டில் போட்டி அதிகமாக இருக்குது, செகண்ட் ரவுண்டுக்கு போகணும், அதுக்கு என்ன பண்ணணும்னா வெயிட்டிங் லிஸ்ட்டு ஃபஸ்ட் ரவுண்ட் முடித்தோடனே விடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், முடித்த உடனே செகண்ட் ரவுண்ட் அப்படிங்கிறத கூப்பிடுவாங்க, செகண்ட் ரவுண்ட் வைப்பாங்க. அந்த இதில் உங்களுக்கு கிடச்சிட்டு அப்படின்னா நீங்களும் ரிப்போர்ட்டிங் காலேஜ் போகணும் ஃப்ரெண்ட்ஸ், தேனி அந்த மாதிரி காலேஜ்லாம் நீங்கள் போகலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போது அதுக்கடுத்து ரவுண்ட் டூ வரைக்கும் நடக்குமா, வேக்கன்சி பொறுத்து ரவுண்ட் த்ரீ ரவுண்ட் ஃபோர் கூட நடக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதில் நான் எம்பிபிஎஸ்சி மெடிக்கல் காலேஜஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் எது வேணாலும் பாசிபிள் ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ரிப்போர்ட்டர் காலேஜுக்கு, ஏன் சார் ரிப்போர்ட்டர் காலேஜ் போகணும், யூனிவர்சிட்டி தானே நேராக போகணும் அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது, ரிப்போர்ட்டர் அலாட்டர் காலேஜுக்கு போகணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க எதுக்குன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணுறதுக்கு டுவெல்த்து மார்க்கு அங்கே ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், 290 ரூபா. நம்ம ஏற்கனவே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது பார்த்தோம், அதில் போய் 12th mark sheet 10th mark sheetலாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத கரெக்டாக பார்க்கணும், எதுவும் தப்பாக இருந்துச்சுன்னா இது பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், சீல்டு அடிச்சிருவாங்க, 3 வருஷத்துக்கு அந்த யூனிவர்சிட்டியில் படிக்க முடியாமல் பண்ணிடணும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனு, ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், பேமெண்ட் எல்லாமே அதே காலேஜில் போய் பண்ணிடுங்க. முடித்த உடனே அட்மிஷன் ஓவர் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான். ஃபஸ்ட்லேருந்து பார்ப்போம், அப்ளிகேஷன் ஃபார்மு முடிஞ்சு ரேங்க் லிஸ்ட் வரும், கோர்ஸ் எந்த காலேஜ் லாக்கிங் பண்ணணும், அடுத்து ஃபஸ்ட் ரவுண்ட் நடக்கும், அதுக்கப்புறம் சீட் அலாட்மெண்ட் ஆனோடனே நீங்கள் அந் உங்கள் எந்த காலேஜ் அலாட்மெண்ட்டாக அந்த காலேஜுக்கு போகணும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும், அடுத்து டாக்குமெண்ட்ஸு பேமெண்ட் ஃபீஸ் எல்லாம் கட்டிவிட்டு அட்மிஷன் ஓவராது. வெயிட் ஃபஸ்ட் ரவுண்ட் முடித்தவரை கிடைக்கலனா திரும்பி வெயிட்டிங் லிஸ்ட்டு போகணும், அடுத்து ரவுண்ட் டூ கிடைக்கும், அடுத்து எந்த காலேஜ் கிடச்சிக்கும் அந்த காலேஜ் போகணும், அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகணும், அட்மிஷன் டாக்குமெண்ட்ஸ், இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபுல்லாக ஆன்லைன்